வணக்கம். நீங்களெல்லாம் ஒரு மெல்லிய புன்னகை புரிந்தீர்கள். ஒரு சின்ன எள்ளல் கூட உங்கள் சிரிப்பில் இருந்தது. தொகுப்பாளர் வைரமுத்து இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்று சொன்னவுடன் ஒரு மெல்லிய சிரிப்பு அலை இந்த அரங்கத்தில் அடித்து ஓய்ந்தது. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று. ஆனால் கட்டளையிட்ட சகோதரி ஒரு சில வார்த்தைகள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் நீண்ட நேரம் பேசினால் பொய் சொல்லுவான். மனிதன் அதிகமாக பேசினால் சொற்கள் அவனுக்கு நொண்டியடிக்கும். அளவாக பேசினால்தான் சொற்கள் முண்டியடிக்கும். குறைந்த அளவு பேசுகிற பொழுதுதான் ஒரு மனிதன் சொற்களையும் எண்ணங்களையும் அளந்து சொல்கிறான். திருக்குறள் ஏழு சீர்களை கொண்டது, 1.25 அடிகளை கொண்டது. அதனால்தான் அது இன்னும் சிறந்து விளங்குகிறது. மனிதன் மொழியை விரயம் செய்யக்கூடாது என்பது என் எண்ணமும் கூட. மனிதன் மொழி இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக ஊதாரித்தனமாக செலவழிக்கிறான். ஆனால் மொழி மட்டும் தான் பேசப்படுவதற்கு மனிதனை பார்த்து ஒரு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் மொழிக்கு நீங்கள் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்? ஜிஎஸ்டியை விட அதிகமாக போயிருக்கும். அதனால் அளந்து பேசுவது நல்லது என்றுதான் நானும் நினைத்தேன். காரணம் நேரம். உங்கள் இரவு உணவுக்கும் இந்த ஒலிபெருக்கிக்கும் மத்தியில் நான் தடையாக இருந்துவிடக்கூடாது என்று அளவாக பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த சபை அதை ஏற்றுக்கொள்ளும் என்றும் நம்புகிறேன். தம்பி கணேஷ் பாபு என் அன்புக்குரியவர், நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரிய தம்பி. ஒரு இளைஞரை, ஒரு நண்பரை நான் எப்படி எடை போடுகிறேன் என்றால், எல்லோருமே பாசத்துக்கு உரியவர்கள்தான், எல்லோருமே நேசத்துக்கு உரியவர்கள்தான். அதில் என்ன வேறுபாடு என்றால், அந்த நேசம் நேரத்துக்கு நேரம் நிறம் மாறுவதா, காலந்தோறும் நிறம் மாறாமல் இருப்பதா, எந்த நிலையிலும் அந்த நேசத்தின் நிறை ஒன்றுதானா அல்லது எடை குறையுமா என்பதை காலம் நமக்கு சொல்லிக்கொண்டே போகும். அப்படி நிறுத்து பார்த்ததில் ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி, கண்ணீர், புன்னகை, புயல், மழை, இதற்கு மத்தியிலும் நேசம் குறையாமல் கால் நூற்றாண்டுக்கு மேல் என்னோடு ஓடி வருகிறவர் தம்பி கணேஷ் பாபு. அதனால் அவரை போற்றுவதிலும் அவரை வளர்ப்பதிலும் அவருக்கு அன்பு செலுத்துவதிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த கட்டில் என்கிற படம் வெற்றி பெற வேண்டும். கட்டில் என்ற இந்த படம் மட்டுமல்ல, இனியவர்களே, தமிழ் சினிமாவின் முன்னோடிகளே, விநியோகஸ்தர்களே, ஊடக உறவுகளே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி உண்டு. அது யாதெனில், கட்டில் என்ற படம் மட்டுமல்லாமல் கட்டில் போன்ற சிறு படங்கள் ஓடினால்தான் தமிழ் சினிமா தழைக்கும். பெரும் படங்களெல்லாம் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் இயங்குகின்றன. சிறு படங்கள் மட்டும்தான் சிறகடித்து பறக்கின்றன. இந்த ஊருக்கு எது பிடிக்கும் என்று செய்யப்படுவது பெரிய படம். இந்த ஊருக்கு எது பிடிக்க வேண்டும் என்று சிந்திப்பது சிறுபடம். அப்படி இந்த சிறுபடங்கள் வாழ்வியலை வகிர்ந்து பார்க்கின்றன, உண்மையை சொல்லுகின்றன. வாழ்க்கையின் வலி, எங்கோ இன்னும் காணப்படாத கண்ணீர், பெண்களின் துயரம், உழைப்பாளியின் வலி, பரம்பரையினுடைய பெருமை, நாகரிகத்தின் எச்சம், இன்னும் விட்டு போகக்கூடாத விழுமியங்கள் என்பவர்களையெல்லாம்
இந்த சிறுபடங்கள் தான் உயர்த்தி பிடிக்கின்றன. சிறுபடங்கள் திட்டமிட்டு செய்யப்படுவது அல்ல, சிறுபடங்கள் எல்லாம் வாழ்வியல் கொடுத்த கொடை என்று நினைக்கிறேன். இப்ப பார்க்கிறேன், ஒரு காலத்தில் நாங்கள் திரைப்படத்தின் சுவரொட்டியை உற்று பார்ப்போம். காலையில் கால்சட்டை அடிந்து கொண்டு ஒரு சுவரில் போய் நிற்பேன், இன்னைக்கு என்ன படம் என்று. அதில் பார்த்தால் பாசமலர் இருக்கும், படித்தால் மட்டும் போதுமா இருக்கும், தாயை காத்த தலைஞர் இருக்கும், தாய்க்கு பிந்தாரம் இருக்கும். அதில் ஆண் என்ற கதாநாயகன் யாரோ அவருக்கு இணையாக ஒரு பெண்ணின் படம் இருக்கும். அது பத்மினியோ, சாவித்திரியோ, சரோஜாதேவியோ, கண்ணாம்பாவோ, யாரோ ஒரு பெண்ணின் படம் இருக்கும். இன்றைக்கு வருகிற சுவரொட்டிகளில் பெண்களின் படம் உண்டா? ஒரு பெண்ணுக்கு இடம் உண்டா? ஒரு பெண்ணின் கண்ணீர் உண்டா? எந்தெந்த காலத்தில் திரைப்படம் என்பது இயக்குநர்களின் ஊடகமாக இருந்ததோ, எந்தெந்த காலத்தில் திரைப்படம் என்பது பெண்ணுக்கு சரிபாதி பங்கு கொடுத்ததோ, எந்தெந்த படங்களில் தமிழ் சினிமா கூட்டு குடும்பங்களை பற்றி சிந்தித்ததோ, அந்த காலமெல்லாம் தமிழ் சினிமாவின் பொற்காலம். அந்த பொற்காலம் கடந்து போய்விட்டது என்பதை கருதித்தான் கணேஷ் பாபு மீண்டும் ஒரு சிறுபடத்தின் மூலம் அந்த உணர்வை புதுப்பிக்கிறேன் என்று அவர் புதுப்பிக்க வந்திருக்கிறார். சின்ன படங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சின்ன படங்கள் வெற்றி பெற்றால் புத்தம் புது கலைஞர்கள் தமிழுக்கு கிடைப்பார்கள், புத்தம் புதிய இயக்குநர்கள் கிடைப்பார்கள், புத்தம் புதிய விழுமியங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு காட்டுக்குள் பெரிய படங்கள் மட்டுமே ஓடுகின்றன என்றால் என்ன சொல்வது? ஒரு காட்டுக்குள் சிங்கம் புலி இந்த இரண்டும் மட்டும்தான் வேட்டையாடி பசியாறலாம் என்று ஒரு சட்டம் இருந்திருந்தால் சிட்டுக்குருவி பட்டினி கிடக்க வேண்டியதுதான், முயல் தாகத்தோடு அலைய வேண்டியதுதான், அங்கிருக்கும் சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் செத்து விழ வேண்டியதுதான். ஒரு காடு என்பது சிங்கத்திற்குமானது, சிட்டுக்குருவிக்குமானது, புலிக்குமானது, ஒரு புழுவுக்குமானது. அப்படித்தான் தமிழ் சினிமா பெரிய படங்களுக்கு மத்தியில் சிறிய படங்களுக்கு வழிவிட வேண்டும், அது கொண்டாடப்பட வேண்டும், அது இன்னும் வெற்றி பெற வேண்டும், திரையரங்குகள் சின்ன படங்களுக்கு அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும், அவைகளும் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சமூகவாதிகளும் இலக்கிய விமர்சகர்களும் கலை ஆர்வலர்களும் இதையே கருத்தாக கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, கணேஷ் பாபுவுக்குரிய துணிச்சலை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன துணிச்சல் தெரியுமா கணேஷ் பாபு? துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த இடி ஓசைக்கு மத்தியில் நீங்கள் ஒரு அழகிய நாதஸ்வரம் வாசிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த போர்க்களத்தில் நீங்கள் பூச்செண்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களை பாராட்டுகிறேன். இவை வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தம்பி ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்திற்கு அமைத்திருக்கிற இசையில் நான் மகிழ்ந்து போனேன். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்று எழுதி சென்றான் வள்ளுவ பேராசான். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பதனால் இவர்கள் தந்தையை விட அதிகமான ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள், திறமையை வளர்த்து கொள்ள துடிக்கிறார்கள். இயக்குனர் ராஜா இங்கு பேசுகிற போது சொன்னார், எங்களுக்கு இருக்கிற தடையே அதுதான். புகழ்பெற்ற தந்தைக்கு பிறந்தவர்களெல்லாம் நாங்கள் தவிக்கிறோம், தங்கத்தட்டில் நாங்கள் சோறுண்டு வந்தவர்கள்தான், ஆனால் எங்களுக்கு ஒரு வலிமையும் தந்தைதான், தடையும் தந்தைதான் என்று சொன்னார். அங்கிருந்து தீ எடுத்துக் கொள்கிறோம் தந்தையிடமிருந்து என்று. இந்த பிள்ளைகள் புத்திசாலிகள். எப்படி தெரியுமா? தந்தை தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறார், இவர்கள் தீ எடுத்து தீப்பந்தம் பற்ற வைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் திரியாக இருக்கிறோம், இவர்கள் தீப்பந்தமாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த தோழர்களே,
உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் யாருக்காவது தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான கருத்து சொல்றேன். யாருக்காவது பள்ளி வயதில் நான் நிரூபிக்க வேண்டியது என் சக மாணவர்களுக்கு, அதன் பிறகு நான் நிரூபிக்க வந்தது என் ஆசிரியர்களுக்கு. ஆசிரியர்கள், எந்த ஆசிரியர் என்னை குறைத்து இழுத்து மதிப்பெண் போடுகிறாரோ அவரை 80 மதிப்பெண்ணுக்கு அவர் வலது கையை திருத்த வேண்டும் என்பது என் நிரூபிப்பு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னை நிரூபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன் மனைவிக்கு தன்னை நிரூபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அன்பு காட்டுவதன் மூலம், பொருள் ஈட்டுவதன் மூலம், புகழ் பெறுவதன் மூலம் ஒரு மனைவிக்கு கணவன் தன்னை நிரூபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். தொண்டனுக்கு தலைவன் தன்னை நிரூபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இவன் கைவிட மாட்டான், எந்த நிலையிலும் என்னை காப்பாற்றுவான், இவன் இன்னும் கால் நூற்றாண்டுக்கு வீழ மாட்டான், இவன் உயரமும் வீழாது, இவன் உடலும் வீழாது என்ற நம்பிக்கையை தொண்டனுக்கு கொடுத்து ஒரு தலைவன் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிற வரைக்கும் நல்ல பாட்டு எழுதுவேன் என்று நம்புகிறேன். கவியரசு கண்ணதாசன் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நான் பாட்டெழுத வந்தேன். அவர் அழகே அழகு தேவதை என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ராஜபார்வையில். அந்த பாட்டை எனக்கு போட்டு காட்டினார்கள். அதற்கு பிறகு கமல்ஹாசன் என்னை அழைத்தார், ஒரு பாட்டு எழுதுங்க, இந்த பாட்டில் கண்ணதாசனும் நீங்களும் தான் பாட்டு எழுதுகிறீர்கள். கவியரசரை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் இல்லை, வெல்லவும் முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனால் கண்ணதாசனுக்கு பக்கத்தில் நான் நிற்க வேண்டும் என்றாலே எனக்கு தகுதி வேண்டும். எனவே கண்ணதாசனுக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். அதற்கு எழுதப்பட்டதுதான் அந்திமழை பொழிகிறது. அவர் மறைந்து போறார், வாலிக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். அவர் சகலகலா வல்லவன், பாட்டு தூக்குது. நேற்று ராத்திரி அம்மா மாதிரி என்ன எழுத முடியாது, எழுத முடியாது என்பதை விட எழுதக்கூடாது என்று நான் கட்டளை போட்டுக் கொண்டிருந்தேன். முக்கியமான விஷயம் அதுதான். அது ஒரு மொழி, நம்முடைய இலக்கிய எம்ஏ படிச்சிருக்கிறோம், எல்லாம் வாங்கியிருக்கோம், தமிழ் இலக்கியத்தை முறைப்படி பண்ணியிருக்கோம். நம்மளும் வந்து குத்துப்பாட்டு அப்புறம் வந்து வணிக ரீதியான பாட்டு எழுதுகிறோம். ஆனால் அப்படிதான் நம்ம உலகம் தனி. இப்போது வாலி என்ற இன்னொரு பாடலாசிரியருக்கு என்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததனால் காதல் ஓவியம், சிந்து வைரவி, முதல் மரியாதை, பிறகு சின்ன சின்ன ஆசை, உயிரே, பம்பாய், வாலி இருந்த காலத்தில் என்னை நிரூபிக்க வேண்டும் என்பதனால் அவர்களை ஒட்டி, அவர்களை தாண்டி சிந்திக்க முயன்று அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். தீந்து போச்சா? அதோட மதன் கார்க்கிக்கு என்னை நிரூபிக்க வேண்டும். ஸ்ரீகாந்த் தேவா தந்தையோடு இன்னும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார், தன் தந்தைக்கு தன்னை நிரூபிக்க வேண்டும். இப்போது மதன் கார்க்கியே, நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அவரை விஞ்ஞானம் படிக்க வைத்தது. எனக்கு தெரியாது விஞ்ஞானம், எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியா, எனக்கு தெரியாது பிஸ்பர்ன் யூனிவர்சிட்டி, குயின்ஸ்லேண்ட் யூனிவர்சிட்டி, எனக்கு தெரியாது 24 வயதில் டாக்டர் பட்டம் பெறுவது எப்படி என்று. 24 வயதில் தன்னுடைய தீசிஸை சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டு வந்த மதன் கார்க்கியை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நான் சென்று சந்தித்தேன். அவர் வந்த உடனே அண்ணா பல்கலைக்கழகம் அவர் ஏற்றுக்கொண்டது, வா தம்பி இங்கு ஆசிரியராக இரு, பேராசிரியராக இரு என்று அழைத்தது. நானும் என் மனைவியும் காரில் அழைத்து கொண்டு போய், இந்தாப்பா உன்னை இந்த காலேஜில் தான் நாங்கள் சேர்த்து விட்டோம், இதே காலேஜில் நீ பேராசிரியராக உள்ள போகிற, வெற்றிகரமாக போயிட்டு வா என்று வாழ்த்திட்டு வந்தேன். அவர் எனக்கு பின்னால் வந்து விடுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. இது எப்படி சொல்வது, இது வந்து இயற்கை கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டுமே தவிர வேறல்ல.
மதன் கார்க்கியின் சொற்களை நான் ஊன்றி கவனிக்கிறேன். சில நேரங்களில் என்னை தாண்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்கிறார் என்று எனக்கு தெரிகிறது. அவரை பின்பற்றி இளம் பாடலாசிரியர்களும் நல்ல பாடல் எழுதுகிறார்கள். நல்ல மதன் கார்க்கியை பின்பற்றாமலே நல்ல பாட்டு எழுதுகிற தலைமுறையும் வந்திருக்கிறது என்பதை நான் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழுக்கு இது வளர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். இதில் ஒரு வரி மதன் அது சொல்ல முடியுமாப்பா? உன் பாதத்தை தேடி மறுபாதம் வைப்பதற்குள் உன் பாதம் காணாமல் போய்விட்டது என்ற பொருளில் நீ எழுதியிருந்தாய், நான் அங்கிருந்து கேட்டேன். அந்த வரி நினைவு இருக்கா சொல்லு. முன்னோர் நடந்த வழியினிலே நானும் அவளும் நடந்ததுவும், முன்னோர் நடந்த வழியினிலே நானும் அவளும் நடந்ததுவும், இன்னோர் அடியை வைக்கும் முன்னே அவளின் பாதம் கரைந்ததுவும். எவ்வளவு ஏமாற்றம்! இந்த படத்தில் தேசிய விருது வரும் வரும் என்று பலரும் இங்கு தங்கள் விருப்பத்தை சொன்னார்கள், ஊகத்தை சொன்னார்கள், தங்கள் ஆசையை சொன்னார்கள். அப்படி பாடல் வரிகளுக்கு என்று தேசிய விருது இந்த படத்திற்கு வந்தால் வைரமுத்துவை கழித்து விட்டு மதன் கார்க்கிக்கு கொடுக்க வேண்டும் என்று நானே பரிந்துரைக்கிறேன். இந்த படத்தின் தலைப்பை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை வந்தது, ஓய்ந்தது. கட்டில் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் பாலியல் வாசனை அடித்தது. ஒரு பாலியல் படமோ இது கட்டில் என்று சொன்னவுடன், கட்டில் என்று சொன்னவுடன் இவர்களுக்கு தூக்கம் நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் கனவு நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் முதுமை நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் தாயும் மகளும் நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் தந்தையும் மகனும் நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் இவர்களுக்கு மரணம் நினைவுக்கு வரவில்லை. கட்டில் என்று சொன்னவுடன் பாலியல் மட்டுமே நினைவுக்கு வந்தால் நமக்கு மனக்கோளாறு இருக்கிறது என்று பொருள். தலைப்பு ரொம்ப முக்கியமுங்க. தலைப்பு என்பது ஒரு ஈர்ப்பு. தலைப்பு பெயர். உங்களுக்கு பெயர் வைத்தார்கள் அல்லவா பெற்றோர்கள், அவர்களுக்கு நல்ல பெயர் வைத்த பெற்றோர்களை நீங்கள் கொண்டாட வேண்டும். அந்த பெயரில் உங்கள் குணம் இருக்கிறது, உங்கள் நிறம் இருக்கிறது, உங்கள் பரம்பரை இருக்கிறது, உங்கள் வாசனை இருக்கிறது, நீங்கள் பிறந்த வட்டாரம் இருக்கிறது. அழகப்பன் ராமநாதன் சொன்னால் அவர் செட்டிநாடு எனக்கு தெரியுது, எனக்கு எனக்கு அது உடனே தெரியுது. ஒரு 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 சின்ன சொல்லிலிருந்து பிரதேசமெல்லாம் அடிக்குது. ஒருவன் சுயசரிதை எழுதினான், என் கதைன்னு வெளியிட்டான். டெல்லியில் ஒருத்தர், ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், என் கதைன்னு போட்டார். அந்த புத்தகம் விற்கவே இல்லை. என் கதை, நீ யாரியா, நீ பெரிய ஆளா, என் கதைன்னு போடுறது, நீ தான் மகாத்மா காந்தியா, சர்ச்சிலா, என் கதை. உடனே அந்த அட்டையை பிச்சு போயிட்டு தலைப்பை மாத்திட்டான். அந்த புத்தகம் மறுநாள் 40,000 காப்பி போச்சு. என் கதைங்கிற அட்டையை பிச்சு போட்டுட்டு என் மகனின் தந்தையின் கதைன்னு போட்டான். அவன் கதை தான் இது. அவன் மகனுக்கு இவன் தந்தை, என் மகனின் தந்தையின் கதைன்னு போட்டான். பிச்சுட்டு போச்சு. இதுதான் புதுசா இருக்கு. கட்டில் என்று சொல்வதில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இதில் எது பால் உறவு? பால் உறவு, பால் உணர்ச்சி என்பது இடம் பொருள் ஏவல் குறித்தது. முத்தம் கொடுத்தான் யாருக்கு, எந்த இடத்தில், எந்த சூழலில், எந்த பின்னணியில்? இதற்கு பிறகுதான் முத்தத்தின் உறவு தெரியும். இதில் ஒரு விஷயம் சொன்னார் கணேஷ் பாபு, ரொம்ப முக்கியமான. ஊடகங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு தணிக்கை துறை, இந்திய தணிக்கை துறை வெட்டி எரிந்த காட்சி ஒன்று உண்டு. அதுவே வெளிநாடுகளில் கொண்டாடப்பட்ட காட்சியாக இருந்தது என்பது தகவல். இந்த படத்தில் கட்டில் ஒரு தாய்க்கு குழந்தை இறந்து போன பிறகு மார்பு கட்டிக்கொள்கிறது. தாய்மார்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய துயரம் என்று.
அதாவது நீங்க சிறுநீர் வந்து கட்டி கொண்டு சிறுநீர் வெளிவராமல் இருக்கக்கூடிய துயரம் எவ்வளவு பெரிய துயரம் என்பது அந்த நோயாளிகளுக்கு தெரியும். மார்பில் பால் கட்டி கொண்டு அது வெளிவராமல் இருக்கிற துயரம் எங்கள் தாய்மார்களுக்குத்தான் தெரியும். எங்கள் ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது குழந்தை இறந்து பிறந்துடும், பால் வரும், பால் கட்டிக்கொள்ளும், வெளியே வராது. ஒரு ஒரு ரெண்டு முழம் நாலு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து மார்பில் வைத்து கட்டி விடுவார்கள். அப்படி மார்பில் கட்டி விட்டால் மல்லிகைப்பூ அந்த பாலை உறிஞ்சும், அது மெல்ல மெல்ல வெளியே வந்து வலி தீரும் தாய்க்கு. இங்கே அந்த செய்தி தெரியாத ஒரு தாய் அந்த வலியோட துடிக்கிறார். அப்போது மார்பு புடைத்திருப்பதும் வலித்திருப்பதும் அதனால் அவள் வலியுறுவதும் ஆன ஒரு காட்சியை அந்த மார்பகத்தையே கொஞ்சம் காட்ட வேண்டிய காட்சியில் அவர் இருந்திருக்கிறார். இந்த காட்சியை இந்திய தணிக்கை துறை தூக்கி எறிந்து விட்டது. அவர்களுக்கு சில நியதிகள் உண்டு. நம்ம யாரை என்ன சொல்வது? நான்லாம் தணிக்கைத்துறையில் நிறைய வாதிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போல்லாம் எனக்கு கூப்பிடுறதே இல்லை தணிக்கைத்துறையில் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் லிபரலாயிருக்காங்க. இதே காட்சிக்கு வெளிநாடுகளில் திரையிடப்பட்ட போது இந்த காட்சி கைதட்டல் பெற்றிருக்கிறது. இது கொண்டு சொல்றேன் தம்பி, ஒரு ஆறு ஏழு ஆண்கள் பெண்களின் மார்பகத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது விளம்பரத்தில் ரஷ்யா அந்த விளம்பரத்தை தூக்கி எறிந்தது. என்னடா எவ்வளவு ஆபாசமா பண்ணியிருக்கானுங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்குமா, இப்படியா செய்வது? படத்தை பார்த்தவர்கள் அழுதிருக்கிறார்கள், ஐயோ பாவமே என்று கதறி இருக்கிறார்கள். என்னன்னா, ரஷ்ய போராட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள், செத்துவிடக்கூடிய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது மனைவிமார்கள் சிறையில் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்படி சந்திக்க வருகிற போது அவர்கள் செத்து விடுவோமோ என்று கதறுகிறார்கள். அப்போது மெல்ல அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிறை கம்பிக்கு வெளியே நின்று கொண்டு சிறைக்குள் உள்ளவர்களுக்கு பாலருந்த கொடுக்கிறார்கள். இதை கேட்டு ஐயோ பாவமே என்று அழுதவர்கள் அதே ரஷ்யர்கள். சோரொட்டியில் ஆபாசமாக இருந்தது, காட்சியில் எப்படி வந்து கருணையோடு இருக்கிறது, கவலை தருகிறது, எந்த வலியை ஏற்படுத்தி விட்டு போகிறது. கட்டில் என்ற தலைப்பை நீங்கள் தப்பாக கருத வேண்டாம், படம் பார்த்து விட்டு முடிவு செய்ய வேண்டும். இந்த கட்டில் என்கிற கதை மூன்று தலைமுறையை பற்றியது என்று அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை பார்த்தால் நிறைய பேசலாம் தான், நல்லா இருக்கு. அதாவது சத்தியம் திரையரங்கத்தில் மிக முக்கியமானது ஒலிபெருக்கியினுடைய உற்சாகம். ஒரு ஒலிபெருக்கி மட்டும் நாம் பேசுவதை கேட்டால் அப்புறம் வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஒலிபெருக்கியே கேட்காத போது ரசிகன் எப்படி கேட்பான்? ஒலிபெருக்கி கேட்க வேண்டும். நான் பெருமூச்சு விட்டால் பதிவாகிறது, விரல் சொடுக்கினால் எட்டு சுவர்களில் மோதி வருகிறது. நான் ஆஹா என்று ரசித்தால் இந்த சபை ரசிக்கிறது. ஒலி மிக மிக முக்கியம், ஒலிதான் எல்லாம். இந்த கட்டில் படத்திற்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்று உண்டு தம்பி. இந்த கட்டில் வழியே எத்தனை தலைமுறை பயணமாகிறது என்று நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள். மனிதருக்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? மனிதன் எதனால் ஆக்கப்பட்டவன் தெரியுமா? எலும்பு, இரத்தம், சதை, கல்லீரல், சிறுநீரகம், கணயம் என்பவைகளால் மனிதன் ஆக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் நினைவுகளால் ஆக்கப்பட்டவன். நாளைக்கு காலை பொழுது விடுகிறது, விடிந்து எழுந்து திரும்புகிறீர்கள், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வு உங்களுக்கு மறந்து விட்டது. நாளை காலை நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். உங்கள் வயது அதேதான், உருவம் அதேதான், ஆனால் உள்ளம் மட்டும் உங்களுடையது இல்லை என்றால் எப்படி மிச்ச வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர முடியும்? உங்கள் கையொப்பம் பறந்து விட்டது,
நீங்கள் யார் மறந்துவிட்டது, உங்கள் பெயர் மறந்துவிட்டது என்றால் எப்படி வாழ முடியும்? மனிதன் என்பவன் நினைவுகள் கொண்டாடப்படுகிற சதை தொகுப்பு. இந்த சதை தொகுப்பிலிருந்து மனிதன் நினைவுகளை விட்டுவிட்டால் அவன் வெறும் மாமிசம், கசாப்பு கடையில் தொங்கும் மாமிசம். அந்த நினைவுகளைத்தான் கொண்டாடி இருக்கிறார் கணேஷ் பாபு இந்த திரைப்படத்தில். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். என் அருமை நண்பர் ரவிக்குமார் இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கால் நூற்றாண்டுக்கு மேலாக ரவிக்குமார் என் நண்பர். ரவிக்குமாருக்கு என்று ஒரு பெரிய வரலாறு உண்டு. அந்த வரலாறெல்லாம் நீங்கள் அவரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒய்டாங்கல் ரவிசங்கரை நான் எங்கள் ஊருக்கு அழைத்து சென்றேன். அதை கொஞ்சம் என்னுடைய கவிதைகளின் மொத்த தொகுதி வைரமுத்து கவிதைகள் 2000 தொகுத்தேன். 28 ஆண்டுகள் நான் எழுதிய கவிதைகளில் சிறந்தவற்றை அறிஞர் குழுவை கொடுத்து தொகுத்தேன். அதை நூலாக கலைஞர் வெளியிட்டார். அந்த நூலுக்கு படங்கள் எடுக்க வேண்டும் என்று அவரை அழைத்து சென்றேன். எல்லா ஊரிலும் அந்த தலைப்புக்கு தேவையான படங்கள், வைகை அணை, ஆண்டிப்பட்டி, கும்பக்கரை, கொடைரோடு, எல்லா ஊருக்கும் அவர் அழைத்து போனேன். ஒரு தண்டவாளத்தை அதிகாலையில் 5 மணிக்கு போய் படம் எடுத்தோம். 2 காதலர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் கிட்டக்கிட்ட வாழ்கிறார்கள், தொட்டுக்கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு காதல், இதுக்கு என்ன படம் போடலாம் யோசிச்சு, யோ தண்டவாளத்தை எடுயா. கிட்டக்கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ள முடியாத தண்டவாளங்களைப் போல் இருக்கிறோம், தண்டவாளத்தை எடுயா. அதிகாலை 5 மணிக்கு போய் குடை ரோட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தோம். மே தினம் என்று ஒரு கவிதை. அந்த மே தினம் என்ற கவிதை ஏன் என்ன படம் போடலாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் எங்கள் தென்னந்தோப்பில் ஒரு தேன் கூடு தென்பட்டது, தென்னமரத்து உச்சியில். இதை இடையண்ண மே தினத்துக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னாரு. தேனீக்கள் திருடிய, தேனீக்கள் சேகரித்த உழைப்பை மனிதன் திருடி கொள்கிறான், உழைப்பாளியின் உழைப்பை முதலாளி திருடி கொள்கிறான். இதையா மே தினம்னு எடுத்தார். கொஞ்ச நேரத்தில் அதில் ஏதோ ஒரு கல் பட்டு 1000 தேனீக்கள் கூடி எங்களை துரத்திடுச்சு. 1000 தேனீக்கள். நான் ஓடுறேன், இவர் கேமரா வச்சுட்டு ஓடுறாரு. இவரை கொட்டிடுச்சு 2-3 தேனு. என்ன சார் உங்கள் ஊரில் இப்படி தேனி வளர்த்து வச்சுருக்கீங்க? நான் சொன்னேன், யோ என்ன உங்கள் வழியில் என்ன எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தேனி மாவட்டம் உங்களை வரவேற்கிறது தானே போட்டிருக்கு. இதை கலைஞரிடம் சொல்லி கலைஞர் விழுந்து விழுந்து சிரித்தார். தேனி மாவட்டம் வரவேற்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா, இவ்வளோ பெரிய போர்டை படிக்கலையா? இப்படியெல்லாம் எனக்கும் அவருக்கும் ரசமான சம்பவங்கள் உண்டு. அவர் இது அழகாக அப்படி, அதாவது ஒரு மனிதன் ஒரு திரைப்படத்தில் தன் திறமையை எல்லாம் மொத்தமாக காட்டிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தன் வீட்டில் இட்லி மாவு நிறையா இருக்குதுங்க, ஒரு தாயெல்லாம் சுட்டுற மாட்டா. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு தேவை என்று தான் அவர் இட்லி சுட வேண்டும். என் திறமையை எல்லாம் இந்த ஒரு பாட்டில் காட்டி விடுகிறேன் என்று நான் முயன்றால் அது ஒரு அகராதி ஆகிவிடுமே தவிர பாடலாக முடியாது. இங்கு எவ்வளவு தேவையோ அதை செய்ய வேண்டும். ரவி அப்படி தான் செஞ்சுருக்கார். இந்த இடத்தில் எவ்வளவு ஒலிப்பதிவு தேவையோ அவ்வளவு செஞ்சுருக்கார். அவருக்கு பாராட்டுக்கள். ஸ்ரீகாந்த் தேவா, எழுதி கொடுத்து இசையமைப்பதில் கேவி மகாதேவனை போன்ற திறமை உள்ளவர் அப்பாடி. உங்க அப்பாவுக்கு ஒரு அன்பான பிள்ளை. அப்பாவை நீ தாண்டி இருக்கிறாய் குணத்திலும் கணத்திலும். இந்த சிரிப்பு தான் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த உற்சாகம் குறையாத ஒரு மனிதன், குணத்திலும் கணத்திலும் தந்தையை தாண்டி இருக்கிற நீ. உன்னுடைய பேட்டி பார்த்தேன் தம்பி, டெல்லியில் வெளியே வந்தோன்ன. இதை எங்கள் அப்பாவின் சார்பாக நான் வாங்குகிறேன் ஒரு வார்த்தை சொன்ன பாரு. இதை விட உங்கள் அப்பன் உன்னை பெற்றதில் என்ன பெருமை அடைய முடியும் உட்காரு. இதுதான் பிள்ளைகளுக்கு அழகு. கணேஷ் பாபு இதில் வெற்றி பெறுங்கள். என் அருமை நண்பர் லெனின் அவர் ஒரு சிந்தனையாளர். அவரை சாதாரணமான எடிட்டர் நினச்சிடாதீங்க, அவர் ஒரு படிப்பாளி, சிந்தனையாளர், ஒரு ஞான தெளிவுமிக்க இளையர், பீம்சிங்கின் புத்திரன். நான் பீம்சிங்கின் ரசிகன்.
பீம்சிங் படங்கள் பார்க்காவிட்டால், கண்ணதாசன் பாட்டு கேட்காவிட்டால், விஸ்வநாதர் இசைவிட்டு வெல்லாதிருந்திருந்தால் நாங்கள் கிராமத்தில் இசைப்பாட்டில் தமிழை அனுபவித்திருக்க முடியாது. அதை கொடுத்ததெல்லாம் பீம்சிங். அவர் பெற்ற பிள்ளைக்கு நான் எடுக்கிற படத்துக்கு நான் பாட்டெழுத வந்தேன் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. உங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நன்றி உரையாற்றுவது என் பொறுப்பு. ஏனென்றால் இவர்களெல்லாம் என் வீட்டு பிள்ளைகள். இந்த என் வீட்டு பிள்ளைகளின் விழாவுக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். ஊடக உறவுகளே நன்றி, பத்திரிகையாளர்களே நன்றி, கலைப்பெருமக்களே நன்றி, தாய்மார்களே நன்றி, இந்த விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்களே நன்றி. உங்கள் அனைவரையும் கட்டில் வெற்றி விழாவுக்கு இப்போதே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.